அம்மா இன்னைக்கு துளசியோட வந்திருக்கீங்க. கீழே எல்லாருக்கும் இன்னைக்கு தேகாதசின்னு துளசி கண்ணு ஃப்ரீயாக கொடுத்தா எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. இதை நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்து கார்டன் பால்கனியில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னுட்டு இடம் தேடிட்டு இருக்கேன். எந்த இடத்துல வைக்கலாம்? இங்கே நம்ம மாட்டில் இருக்க துளசி பக்கத்துலேயே வைங்கணும். அங்கேயே வைக்கலாம். இங்கே ஏதோ இங்கே கட் பண்ணிட்டியா? துளசி ஏகாதசி இன்னைக்கு துளசி வந்திருக்கு. இருக்கிறது ஏழாவது மாடி, அதனால எங்களுக்கு பால்கனி ரொம்ப பெருசு நீளமாக இருக்கும். முதல்ல ஒரு தரம் காய்கறியெல்லாம் போட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளவர்ஸு, துளசி, மணி பிளான்ட்டு, மின்ட்டு, கற்பூரவல்லி, ஆலோவேரா, தக்காளி அது வந்திருக்கு, பெரண்டை, இன்னும் கொஞ்சம் இது இது பசலைக்கீரை, மஞ்சள் இதெல்லாம் வச்சுருக்கோம். எங்காத்து துளசி என் மாட்டு பொண்ணு செவ்வாய் வெளியில் பூஜை பண்ணுறது, இதுலேருந்து விழுந்த விதை வந்து முளைச்சி அந்த பக்கத்தில் அந்த செடி வந்திருக்கு. அது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து மின்ட்டு இலை. அடுத்தது வந்து இது மணி பிளான்ட்டு, இது வந்து ரோஸு. இது இந்த பெங்களூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ரோசஸ். அருமையாக வரும் இந்த ஊரில் ரோஸ் வரதுக்கு கேட்கவே வேண்டாம். சாயில் அண்ட் வெதர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த இதில் கற்பூரவல்லி ஜலதோஷம் ஜலதோஷம் வராமல் தடுக்கிறதுக்கு கற்பூரவல்லி இலை வளர்க்குறோம். அப்புறம் இது வந்து புதினா செடி, அதுவுமே நட்டு வச்சு ஜம்முன்னு வந்திருக்கு. இது மஞ்சள் ரோஸு. இது ஏற்கனவே நிறையா மஞ்சள் ரோஜா நிறையா பூத்து எடுத்து வச்சுருக்கு. அதெல்லாம் கூட பழைய வீடியோ எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு. இது வந்து ஆலோவேரா. இதில் வந்து வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஆக்சிஜனை வந்து வெளிப்படுத்துறது, இது நோய் வராமல் தடுக்கும். இது வந்து தக்காளி. அடுத்தது இன்னொரு துளசி, இன்னைக்கு கொடுத்த துளசி இங்கே வச்சுருக்கேன். அந்த கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும், ஃப்ளாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும். இது வந்து பெரண்டை, கருவேப்பிலை தொகையலுக்கு வந்து எடுத்துப்போம், யூஸ் பண்ணுவோம். பசங்க நான் இதுதான் என்னோடய பிளேஸு. இங்கே தான் உட்காந்துட்டு ஜம்முன்னு பெங்களூர் வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இந்த வெதரை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருப்பேன். இன்றைக்கி சூப்பராக இருக்குது வெதர், அருமையான வெதர். பெங்களூர் பார்த்தா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது நாங்கள் முன்னாடி கார்டன் போட்டிருந்தோம்ல பால்கனியில், அதோட வீடியோ. இதெல்லாம் ரெட் ரோஸு, இது அதுக்கப்புறம் வந்து இது வரும் அவரைக்காய். அவரைக்காயை மூணு கொத்து காய்ச்சதை அப்படியே எடுத்து கையில் கூட வச்சுட்டுருப்பேன் நான். அதுக்கப்புறம் பயத்தங்காய், பயத்தங்காய் கூட சூப்பராக வரும். இந்த கிளைமேட்டும் இந்த வெதருக்கும் இந்த சாயிலுக்கும் அவ்வளவு நன்னா வந்தது அந்த கார்டனில், அவ்வளவு வந்தது. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி காய்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கூட காய்க்கும். இந்த தக்காளிகளாம் அவ்வளவு கொத்து கொத்து கொத்தா காய்க்கும். காய் பாரம் தாங்காம விட்டுருது. இது வந்து ஆரஞ்சு தக்காளி. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரெட்டு பெங்களூர் தக்காளியும் வரும். இது பசலைக்கீரை, தொட்டியில் கீரை வளர்த்து அதை பறிச்சு நீக்கி அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது எல்லோ ரோஸ். இந்த ரோஸ் செடி இப்போவும் இருக்குது, ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வளைஞ்சிருக்கு. இது அவ்வளோ அழகாக ரெட்டையாக பூத்துருக்கும், நாலு நாளாக பூத்துருக்கும், ஆறு ஆறாக பூத்துருக்கும். அது எல்லாமே நாங்கள் அழகாக பார்த்து பக்குவமாக பறித்து பெருமாளுக்கு வைக்கிறதுக்காக எடுத்து வைப்போம். அழகாக டிஸ்பிளே பண்ணி பெருமாள் கொச்சப்பூ
கீழே வச்சு அழகாக